ஜெயலலிதா மறைவுக்கு பின் ஓபிஎஸ் இபிஎஸும் முதல்வர் பதவிக்காக சண்டை போட்டாங்க அப்புறம் ஹேண்ட்ஷேக் பண்ணிக்கிட்டாங்க டிடிவி தினகரன் சித்தி சசிகலா கூட சேர்ந்து அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் கட்சியை ஸ்டார்ட் பண்ணாரு கட்சியை நடத்தும் துணிச்சல் தினகரனுக்கு தான் இருக்குன்னு நினைச்சு அவரை நம்பி வந்த எம்எல்ஏக்கள் பதவியை பறிக்கொடுத்துட்டு நின்னாங்க இப்ப லோக்சபா தேர்தல்ல அமமுக கூட எஸ்டிபிஐ கட்சி மட்டும்தான் கூட்டணி சேர்ந்திருக்கு தினகரன் தனிச்சு விடப்பட்டதால அவர் கூட இருக்கிறவங்க கலக்கத்துல இருக்காங்களாம் இதனால அமமுகவிலிருந்து வெளியேற சில மாஜி எம்எல்ஏக்கள் முயற்சி செய்றாங்க பிறந்த வீட்டுக்கே திரும்ப போனா அசிங்கம்னு சில மாஜிக்கள் நினைக்கிறாங்க முதல்ல செந்தில் பாலாஜி இப்ப கலைராஜன்னு ஒவ்வொருத்தரா திமுகவுக்கு தாவ ஆரம்பிச்சிருக்காங்க ஸ்டாலின் சுட்டுவிரல் நீட்டினால் சிட்டாக பறந்து சென்று பணிகளை கொடுத்தாலும் செய்வேன் தமிழகத்தை காப்பாத்த ஸ்டாலினை விட்டா வேறு யாரும் இல்லைன்னு கலைராஜன் புகழ்ந்து தள்ளியிருக்காரு அதனால தினகரன் கட்சியிலிருந்து இன்னும் பல மாஜிக்கள் செந்தில் பாலாஜி உதவியோட திமுக பக்கம் தாவுவாங்கன்னு சொல்றாங்க இதுக்கிடையில சீட் கிடைக்காததால அதிருப்தியில் இருக்கிற அதிமுக எம்பிக்கள் சிலர் அமமுகவுக்கு தாவ வாய்ப்பு இருக்குன்னு சொல்லப்படுது ஏப்ரல் பதினெட்டாம் தேதி தேர்தல் நடக்கிறதுக்குள்ள அமமுகவிலிருந்து திமுகவுக்கும் அதிமுகவிலிருந்து அமமுகவுக்கும் பலர் தாவலாம்னு நம்பலாம் आला टेस्टिंग आलाय गंगा शक्ति रक्षामा उड़ान भरत आहे ए नुयिरिनू मेरा अनुभव उड़ान भरत आहे सेवीर्गाल नींगल सेवीर्गाल हत्तने कची भूवी कवी अलेची इनेके कुट्टी सेतीत इकरगा तो तो युद्ध सेयमाटिन पोयटेन तो सोनुने कोवलयन सोळुवांगे आपमेसे किसीने कहा था की राफेल सीईओ है सेड पीपल ऑफ तमिलनाडु தேர்தல் திருவிழா இரண்டாயிரத்தி பத்தொன்பது ஆறு பக்க எக்ஸ்க்ளூசிவ் தேர்தல் செய்திகள் தினமலர் நாளிதழில் தினமும் சில செய்திகள் சில படங்கள் சில தகவல்கள் தினமலர் நாளிதழில் மட்டுமே தினமலர் உண்மையின் உரைக்கல்